அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அர்ச்சகர்களை நீக்கிவிட்டு புதியவர்கள் நியமனம் என புகார் வந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்திருக்கிறார். அண்மையில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் திட்டம் தொடர்பாக முதல்வர் விளக்கம் ஒன்றை அறிவித்திருக்கிறார். அதில் அதற்காக பயிற்சி பெற்றவர்களுக்கான பணியாணை வழங்கப்பட்டிருந்த நிலையில் ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் நீக்கப்பட்டு புதியவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக புகார்கள் வந்ததாகவும் இது தொடர்பான விளக்கத்தை சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சர் சேகர் பாபுவும் வழங்கியிருந்தார். இந்த நிலையில் தற்போது சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார். அதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அர்ச்சகர்களை நீக்கிவிட்டு புதியவர்கள் நியமனம் என புகார் வந்தால் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதி வழங்கப்பட்டிருக்கிறது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டம் தொடர்பாக தற்பொழுது முதலமைச்சர் விளக்கம் ஒன்றை வழங்கி வருகிறார். சட்டப்பேரவையில் வழங்கியிருக்கக்கூடிய அந்த விளக்கத்தில் அர்ச்சகர்களாக இருப்பவர்கள் நீக்கப்பட்டு புதியவர்கள் நியமனம் செய்யப்பட்டதாக புகார் வந்தால் அதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற உறுதிமொழியை பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். அபினேஷ், இப்போ இந்த அர்ச்சகர்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் திட்டம் தொடர்பாக தற்போது முதலமைச்சர் வழங்கியிருக்கக்கூடிய விளக்கம் என்ன, அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? காயத்ரி, இன்றைக்கு சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய 1000 விளக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் எழிலன், சமூக நிதியின் அடிப்படையில் அறநிலையத்துறை இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது, அது குறித்து அமைச்சர் விளக்குவார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். அதற்கு தமிழ்நாடு அரசுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை கொடுத்தார். குறிப்பாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற திட்டத்தை தொடங்கி வைத்து 58 நபர்களுக்கு முதற்கட்டமாக ஆகம விதி பயிற்சி முடிந்து அர்ச்சகராக பணி நியமனம் செய்து அதுக்கான பணி நியமன வழங்குதலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். எந்தெந்த கோவில்களில் யார் யார் பணி நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற விவரத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் விளக்கம் அளித்தார். குறிப்பாக அதே போல ஒரு சில சமூக வலைதளங்களில தொடர்ந்து இந்த திட்டத்துக்கு எதிராகவும் தவறான ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் விளக்கம் அளித்தார். அவர் பேசி முடிந்ததுக்கு பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேரவையில் எழுந்து ஒரு விளக்கத்தை கொடுத்தார். குறிப்பாக தந்தை பெரியாரின் அவருடைய எண்ணத்தின் அடிப்படையில் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த இந்த சட்டம் என்பது இப்போது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த திட்டத்தை பொறுத்தவரை சமூக வலைதளங்களில ஒரு சிலர் திட்டமிட்டு இதற்கு எதிராக அவதூறு செய்கின்றனர். ஆனால் இப்போது பணி நியமனம் செய்யப்பட்டிருக்க யாரையும் பணி நீக்கம் செய்யவில்லை எனவும், இந்த புதிதாக ஆகமதி படி அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தின் மூலமாக பணி நியமனம் வழங்கியதன் காரணமாக யாரையும் ஏற்கனவே இருக்கிற யாரையும் பணி நீக்கம் செய்யவில்லை. அப்படி அவதூறு பரப்புவர்கள் மீது எங்கே இந்த மாதிரியான நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது என்று ஆதாரத்துடன் சொன்னால் நிச்சயம் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற விளக்கத்தையும் இன்றைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேரவையில் தெரிவித்தார். மேலும் இந்த இந்த திட்டத்தை பொறுத்தவரை 60 வயது மூத்த அர்ச்சகர்களும் பணியில இருக்கிறாங்க அப்படின்னும், அவர்களை யாரையும் பணியை விட்டு போவதற்கான எந்த அறிவிப்பும் வரவில்லை. ஆனால் இதை திட்டமிட்டு வேண்டுமென்னே ஒரு பரப்புரை செய்தார்கள். ஆனால் இதை பொறுத்தவரை யாரையும் பணியில் இருந்து விடுவிக்கவில்லை அப்படிங்கிறத மிக திட்டவட்டமாக இன்றைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே பணியில் உள்ளவர்களை நீக்கிறார்கள் என்ற புகார் எழுந்தால் ஆதாரத்துடன் சொன்னால் அதன் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற விளக்கத்தையும் இன்றைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேரவையில் தெரிவித்தார். நன்றி அபினேஷ், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக. சென்னை எம்ஜிஆர் நகரில்